ஒரு முறை இஸ்ரேல் தேசத்துக்கு போன போது நிறைய வெள்ளக்கார டூரிஸ்ட் வந்திருந்தார் இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் மிகவும் குறைவுதான் கர்மேல் பருவதத்தை ஒட்டி அந்த கேரி ஆற்றங்கரைக்கே வழியாய் நடந்து வரும்போது தூரத்தில் ஒரு இந்தியர் போகிறது தெரிந்தது நாங்கள் நானும் இன்னொரு சௌரமாக அவரை நோக்கி ஓடினோம் இஸ்ரேல் தேசத்தை பற்றி கேட்பதற்காக ஐயா நீங்கள் இந்தியாவிலிருந்து இருந்து வந்திருக்கிறீங்களா இவ்வளோ நாள் இஸ்ரேல் தேசத்தில் வாழ்றீங்க இந்த தேசத்தை பற்றி உங்கள் என்ன இந்த மக்கள் இயேசு ஏற்றுக்கொள்வார்களா நாங்கள் அடுக்கடுக்காக கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருந்தோம் ரொம்ப மௌனமாக இருந்தார் பேச மாட்டீர்களா என்று சொன்னார் நான் மௌன சாமியார் எங்களுடைய அழைப்பு அமைதியாக இருந்து தியானிப்பது நான் திருச்சியை சேர்ந்தவன் வேறு ஒன்றும் எங்களிட என்ன இடத்தில் பேச வேண்டாம் சொல்லிவிட்டு வேகமாகி போய்விட்டார் கத்தோலிக்க சாமியார்களில் ஒரு கூட்டத்தால் அமைதியாக இருப்பாங்க ஒன்றும் பேச மாட்டான் வேத வாசிப்பாங்க தியானிப்பாங்க ஜெபம் கூட மௌனமாய்தான் அவர்கள் ஜெபிப்பார் ஆகவே நாம் மௌனமாய் இருக்க ஒரு நாளை குறித்து கொள்வது நல்லது சில பரிசுத்தவான்கள் வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமையோ அல்லது புதன்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ ஒரு நாள் தேவ சமூகத்தில் மௌனமாய் இருக்க வேண்டாத கதைகள் பேசுகிறதை விட்டு மௌனமாக இருக்க கற்றுக்கொண்டால் மிகவும் நல்லது ஆண்டவர் இந்த நாக்கை முப்பத்தி ரெண்டு பல்களுக்குள்ள தண்ணிக்குள்ளே போட்டு வைத்திருக்கிறார் பாஸ்பரம் என்ற ஒரு கெமிக்கல் நேம் உண்டு தண்ணிக்குள்ளேயே போட்டு வச்சிருப்பாங்க தண்ணீரை விட்டு இருந்தா உடனே அது புகைந்து ஏறிய ஆரம்பிச்சிடும் ஆனால் தான் இந்த நாக்கு ஒரு தீ எப்படி ஒரு சின்ன தீ குச்சி காட்டையே கொளுத்தி விடுமோ இந்த நாவானதும் கூட யாக்கோபு மூன்று ஐந்தில் சொல்லுகிறார் நாவில் ஒரு அக்கினி இருக்கிறது காட்டையே கொளுத்தி விடக்கூடிய ஒரு அக்கினி நாவும் நெருப்புதான் காட்டையே கொளுத்தி விடக்கூடிய நெருப்பு ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடக்கூடிய ஒரு நெருப்பு நாக்கை காத்துக்கொள்ளணும் வீண் வார்த்தையை காத்துக் சொற்களின் மிகுதியால பாவம் செய்யாமல் பாவம் இறாமல் போவாது மனிதனிடத்தில் பேசுவதை மிகவும் குறைத்து விட்டு கத்திரத்துல பேசும்படி நம்முடைய நாவை பிரதிஷ்ட செய்ய வேண்டும் திருவள்ளுவர் உலகத்தாரா இருந்தாலும் சொல்லுகிறார் நீ எதை காக்காம போனாலும் பரவாயில்ல உன்னுடைய நாக்கை காத்துக்கொள் யாகாவார் ஆயினும் காவாக்கா காக்க காவாக்கால் சோகாபர் சொல்லிழுக்கப்பட்டு ஒரு குழந்தை வீணு ஒரு சின்ன பையன் அல்லது பெரிய ஆளு வீணு வார்த்தை சொல்லிட்டு இருக்கிறான்னா தகப்பனை பார்த்து சொல்லுகிறார் பயனில் சொல் பாராட்டுவானை அவனை மகன் என்று சொல்லாடே மக்களுக்குள் பேடி என்று சொல்லு திருவள்ளூர் எழுதுகிறார் புழு 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 புழுன்னு சிலர் பேசிட்டே இருப்பாங்க வள 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 வளன்னு இருப்பாங்க பேச நிற்க மாட்டாங்க நான் ஒரு தேசத்தை போயிருக்கும்போது பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே ஒருத்தரை பார்த்து கடைசி சொன்னாங்க இங்கே இந்த ஊழியக்கார் வந்திருக்கிறார் சுருக்கமாக கடைசி ஜபத்தை செய்வார் சொன்னாங்க அவர் வந்தார் மாய்க்க பிடிச்சார் முதல்ல ஒரு பாட்டு இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பாட்டு அதுக்கு பிறகு ஒரு வசனம் பிற அந்த வசனத்துக்கு ஒரு விளக்கம் திருப்பி அவர் ஜெர்மன் ஆரம்பிக்கும் போது அமெரிக்காவிலிருந்து ரஷ்யாவுக்கு ரஷ்யாவிலேருந்து இந்தியாவுக்கு வராரு இந்தியாவிலேருந்து இலங்கைக்கு தாவறாரு நான் பக்கத்தில் உள்ளவங்க கேட்டேன் இவர் என்ன ஊழியன் செய்கிறாரு அவர் சொன்னார் இவர் ஊழியமே மைக் ஊழியந்தான் மைக்கை பிடிச்சாருன்னா நிறுத்த மாட்டார் ஆனாலும் நாங்கள் ரொம்ப நேரம் ஆச்சு என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே அங்கே ஸ்பீக்கர் செட்டை கட் பண்ணி விட்டுருவோம் சத்தம் கேட்கலன்னு தான் உட்காருவார் அவர் மிக மினிஸ்ட்ரியே என்னவா மைக் மினிஸ்ட்ரியா பிரேக் இல்லாத வண்டி மாதிரி இந்த மைக் மினிஸ்ட்ரி ஓடிட்டே இருக்கும் சுருக்கமாக பேச வேண்டிய நேரத்தில் சுருக்கமாக டைம் கீப்பப் பண்ண வேண்டிய நேரத்தில் டைமை கீப்பப் பண்ணுற விதத்தில் அதை தேவனுடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ளணும் எப்போது பேசணும் எப்போது மௌனமாக இருக்கணும் அவர்களுக்கு அதை தெரியணும்